ஹே வாட்ஸ்அப் காய்ஸ், வெல்கம் டு ஏஆர் ஸ்டஃப்ஸ். நான் உங்கள் நவீன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்மளோட பாடியில் இருக்கக்கூடிய சன்டேனை வந்து எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்மள 99% ஆஃப் த மென் வந்து ஸ்கின்க்கு அதிகமாக கேர் பண்ண மாட்டோம். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ போகும்போது குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம். ஸ்கின்க்கு எந்த வித ப்ரொடெக்ஷனும் இருக்காது. தட் மீன்ஸ் சன்ஸ்கிரீன் லோஷனோ இல்லை மாய்ஸ்சரைசரோ, பாடி லோஷனோ அல்லது அட்லீஸ்ட் கோகோனட் ஆயிலோ எதுவுமே நம்மளோட பாடியில் அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ டைரெக்டாக யூவி ரேஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணும்போது ட்ரெஸ் இருக்கிற ஏரியா பரவாயில்ல, பட் இந்த மாதிரி கவர் பண்ணாத ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டோன் வந்து அன்னிவனாக இருக்கும். ட்ரெஸ் வியர் பண்ண இடத்துல கொஞ்சம் பிரைட்டாகவும், ட்ரெஸ் வியர் பண்ணாமல் எதுவுமே சன்ஸ்கிரீன் லோஷனும் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாத இடத்துல வந்து டார்க்காகவும் நம்மளோட ஸ்கின்னே வந்து அன்னிவனாக இருக்கும். ஒரு இடத்துல ஒரு கலரும் இன்னொரு இடத்துல இன்னொரு கலரும் இருக்கும். நமக்கு பிடிச்ச இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இல்லைனா ஒரு மாடல், நமக்கு பிடிச்ச ஆக்டர் ஆக்ட்ரஸ் யாரை பார்த்தீங்கனாலும் அவங்களோட ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். நம்ம வந்து அன்னிவன் ஸ்கின் டோன் இருக்கிறதுனால பார்க்கறதுக்கு அன்அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை எப்படி ஹோம் ரெமெடி மூலமாக ரிமூவ் பண்ணுறது, இதை எப்படி நம்மளோட ஸ்கின் டோனை வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஈவனான ஸ்கின் டோன் கொண்டு வருது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் நவீன். நம்மளோட சேனலில் மென்ஸ் ஃபேஷன் அண்ட் லைஃப் ஸ்டைல் வீடியோ எல்லாமே வந்து கண்டினியூஸாக போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். சேனலை செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிடிக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எனக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வெல்கம் டு த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா கிளென்சிங்னா, கிளென்சிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் லேயரில் டர்ட் இருக்கும், டர்ட்டை வந்து ப்ராப்பராக ரிமூவ் பண்ணுறது தான் கிளென்சிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம குளிச்சிருந்தாலுமே ஸ்கின்னோட போர்ஸ்லாம் வந்து டர்ட் வந்து ஸ்டிக்காக இருக்கும். ஸோ இதை கிளென்சிங் மெத்தட் பண்ணி ரிமூவ் பண்ண போகிறோம். அதுக்கு நாம் இன்றைக்கி யூஸ் பண்ணக்கூடிய திங்க் என்ன அப்படின்னா மில்க் தான். மில்க் எல்லார் வீட்லேயுமே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பவுலில் ஊற்றிட்டு ஒரு காட்டன் பிளக் எடுத்து டிப் பண்ணிவிட்டு நம்மளோட எந்தெந்த இடத்துலலாம் ஸ்கின் டோன் வந்து அன்னிவனாக இருக்கோ அந்த இடத்துல ப்ராப்பராக வந்து நம்ம அப்ளை பண்ணணும். நாம மில்க் யூஸ் பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம சன்டேன் பட்டு அஃபெக்ட் ஆன டார்க்கான பிளேஸை வந்து நம்மளோட நார்மல் ஸ்கின் டோனோட மேட்ச் பண்ணி கொடுக்கும். அதாவது நம்மளோட ஸ்கின்னை வந்து லைட்டன் பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ஈவனாக இருக்கிறதுக்கு இந்த மில்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ செகண்ட் மெத்தட் என்ன அப்படின்னா, நம்மளோட போர்ஸை வந்து லிட்டில் பிட் என்லார்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம ட்ரை பண்ணக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னா ஸ்பா மெத்தடில் ட்ரை பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட காட்டன் டவல் இல்லைனா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டவலை வந்து கொஞ்சம் ஹாட்டான வாட்டரில் வந்து டிப் பண்ணி எடுத்து நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. தென் அதில் இருக்கக்கூடிய லிட்டில் பிட் ஹீட் குறையிறதுக்குள்ள நம்ம சன்டேன் பட்டு ஸ்கின் டோன் அஃபெக்ட் ஆன இடத்துல வந்து நம்ம அதை ஒரு 2 மினிட்ஸ் வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம ஏன் பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்மளோட போர்ஸை வந்து சின்னதாக என்லார்ஜ் பண்ண போகிறோம். எதுக்காக இந்த போர்ஸை ஓப்பன் பண்ணி விடணும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த ஸ்டெப்பில் நீங்களே புரிஞ்சுக்குவீங்க. ஸோ தேர்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னா ஸ்க்ரப்பிங்னா, ஸ்க்ரப்பிங் எதுக்கு பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய டெட் செல்ஸை வந்து எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும். அதாவது அந்த டெட் செல் லேயரை வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளோட போர்ஸை வந்து ஓப்பன் பண்ணது இந்த ஸ்டெப்புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸ்க்ரப்பிங்க்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய திங்ஸ் எதெல்லாம் அப்படின்னா லெமன் அண்ட் கொஞ்சோண்டு சுகர். ஸோ இதை வச்சு ப்ராப்பராக நம்மளோட ஸ்கின்ல வந்து ஸ்க்ரப்பிங் பண்ண போகிறோம். சப்போஸ் உங்களுக்கு லெமன் ஒத்துக்குமா ஒத்துக்காதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு பேட்ஸ் டெஸ்ட் எடுத்து பார்த்துக்கோங்க. பேட்ஸ் டெஸ்ட் அப்படின்னா ஒன்றுமே இல்லை, நம்ம எந்த ஒரு பொருள் யூஸ் பண்ண போகிறோம் அதை நம்ம ஸ்கின்க்கு ஒத்துக்குமா இரிட்டேஷன் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதில் இருந்து ஒரு ட்ராப் எடுத்து நம்மளோட ஏர்ஸுக்கு பின்னாடி லைட்டாக வந்து ஸ்க்ரப் பண்ணிட்டு அப்படியே ஒரு 30-40 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுருங்க. அது உங்களோட ஸ்கின்ல இரிட்டேஷன் பண்ணிச்சு பண்ணலை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஒன்றுமே ஆகலை அப்படின்னா நீங்கள் தாராளமாக லெமன் யூஸ் பண்ணலாம். இதுதான் பேட்ச் டெஸ்ட்டு. சப்போஸ் லெமன் உங்களுக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா லெமனுக்கு பதிலாக நீங்கள் வந்து டொமேட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. அது ஸ்கின்னை எதுவுமே பண்ணாது, உங்களுக்கு எந்த இரிட்டேஷன் எதுவுமே இருக்காது. ஸோ இந்த லெமனையும் டொமேட்டோவே வச்சு நம்ம வந்து சுகரில் நல்லா டிப் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்கின்ல அன்இவன் ஸ்கின் டோன் இருக்க இடத்துல வந்து நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணுங்க. ஸோ இது மூலமாக உங்களோட டெட் செல்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். ஸ்க்ரப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஈரமான காட்டன் டவலை வச்சு நம்மளோட ஸ்கின்னை நல்லா வைப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபோர்த் ஸ்டெப். ஃபோர்த் ஸ்டெப்பில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கின் பேக் யூஸ் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த ஸ்கின் பேக் அப்படின்னா, நம்மளோட போர்ஸ் வந்து ஆல்ரெடி ஓப்பனாக இருக்குது. இப்போ வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்சிங் பண்ண போகிறதுக்கு இந்த ஸ்கின் பேக் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நாம் பண்ண ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் வந்து நார்மல் கிளென்சிங், நம்மளோட ஸ்கின்னோட அவுட்டர் லேயரில் வந்து கிளென்சிங் பண்ணுறதுக்கு. பட் இந்த ப்ராசஸ் வந்து நம்மளோட ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்சிங் பண்ணும். இது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்பவே ஹைட்ரேஷனாக வச்சுருக்க போகுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான ஒரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்மளோட அன்இவன் ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே ஈவனாக மாற்றுறதுக்கு, ஸ்கின்னை லைட்டன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்கின் பேக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஹோம் ரெமெடி என்னென்னலாம் அப்படின்னு பார்த்துட்டு வாங்க.
ஸோ இப்போ இந்த ஸ்கின் பேக்கை நம்மளோட ஸ்கின்ல அன்இவனாக இருக்கக்கூடிய இடத்துலலாம் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஸோ அப்ளை பண்ணிட்டு ஒரு 20 to 30 minutes வந்து இது ட்ரை பண்ணுறதுக்காக ரெஸ்ட்ல விட போகிறோம். ஸோ இது ப்ராப்பராக காஞ்சி போனதுக்கப்புறம் நம்மளோட பாடியை நார்மலாக நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். இதை வந்து எப்போல்லாம் இந்த ப்ராசஸை வந்து நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா வீக்லி 2 times அல்லது 3 times பண்ணால் ரொம்பவே பெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி வீக்லி 2 or 3 times ப்ராப்பராக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சீக்கிரமே உங்களோட ஸ்கின் டோன் வந்து ரொம்பவே ஈவனாக ஆயிரும். ஒரு மாடல் மாதிரியோ ஒரு ஆக்டர் ஆக்ட்ரஸ் மாதிரியோ உங்களோட ஸ்கின்னும் வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும், ஸ்கின் டோன்ஸ் வந்து ஈவனாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதையும் நான் சீக்கிரமே மேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுத்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சன்டேன் இருக்கும் அப்படின்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஸோ அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ வந்து சென்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் டாடா.